வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கருணா, கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். வணக்கம் அன்பு நண்பர்களே, நண்பர்களே, இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளி கொள்ளிடம் பிரிட்ஜ் வந்து டிராஃபிக் ஜாமில் என்னன்னு தெரியல, மூடிட்டாங்க. வண்டி வந்து லெஃப்ட் ஓல்டு பிரிட்ஜ் வழியாக திருப்பி விடுறாங்க திருச்சியில் பைபாஸ்லேருந்து, அதனால் பயங்கர டிராஃபிக் ஜாம். சென்னை போகிற வாகனங்கள்லாம் இன்ச்சு இன்ச்சாக போயிங்குது. மாசி திருவிழா சமயபுரத்தில் அது ஏதோ சாமி ஊர்வலம் பயங்கரமாக போயிங்குது, அதில் ரோடு பிளாக் பண்ணிட்டாங்க. வண்டிகள்லாம் ஸ்ரீரங்கம் ஓல்டு பைவே பிரிட்ஜு அதில் போக போகுது, அதனால் வண்டிகள்லாம் திருப்பி உள்ளே விட்டாங்க. போயிட்டு அப்படியே டோல்கேட் வழியாக போய் போனோம். இன்னும் சமயபுரம் தாண்டதுக்கு எப்படி இருக்குது டிராஃபிக்னு வீடியோவில் பார்க்கலாம். சென்னை போகிறவங்களாம் கொஞ்சம் பார்த்து வாங்க, டிராஃபிக் எதிர்பார்க்க வரல. இங்கே வந்தோடனே ஃபுல்லாக ஜாம் ஆகி போச்சு. நான் நடக்குதுன்னு பார்ப்போம். எதுக்காக டிராஃபிக் ஆச்சு பார்க்கலாம். அதெல்லாம் மண்ணில் வேற இறங்கி போகிறான் பாரு. எல்லாம் அந்த 5 நிமிஷம் பொறுக்க மாட்டானுங்க. அப்படியே இறங்கி குச்சி ஓடி போய் அப்படியே 100 பேரில் போகிறாள், 10 பேர் காலை கலக்கிட பார்த்தோம். பின்னால் லேடிஸ் இருக்குதா பொறுமை நின்று போனாங்க. என்னத்துக்கு டிராஃபிக்னு தெரியல. வண்டி ஏன் இதில் திருப்பி விட்டான்னு தெரியல. இப்போ ஒன்று காவேரி ஆறு மேலே வந்து சாமி ஊர்வலம் இருக்கணும், பார்ப்போம் என்னான்ட்டு. இப்படி போய் இது ஓல்டு பிரிட்ஜில் வர சொல்கிறான். பழைய பிரிட்ஜு வருது ஸ்ரீரங்கத்துலேருந்து போது பாருங்க, அந்த ரோட்டில் திருப்பி போடுறான் இப்போ வண்டிகளை. பின்னாடி வந்துடாதப்பா. பொறுமை கிடையாதுங்க. வீட்டுல போய் சும்மா தான் பத்து தூங்க போறாங்க. இந்த பொறுமையே கிடையாது. வந்து 4 நாளைக்கு போய் கட்டு கட்டிங்கன்னா ஜிஹெச்சில் போய் பத்தானாதான் கஷ்டம் தெரியும். பத்தியத்துலேயே யூரின் போய் பத்தியத்துலேயே பாத்ரூம் போயிருந்தா தான் அவனுக்கு ஐயோ பொறுமையாக போயிருக்கலாமா இன்னைக்கு. அது வரைக்கும் கேட்க மாட்டான், கருது பொருந்தான் போகணுங்க. அந்த 2 நிமிஷம் தான் பங்களா கட்டுற மாதிரி அது பேர் உள்ள பூண்டு இருந்து போய் பள்ளத்தில் மாட்டிக்குவான். இவங்கெல்லாம் வந்து அந்த உயிரோட மதிப்புன்றதே தெரியாதுங்க. இந்த மாதிரி வண்டி ஓட்டுறவங்களாம் பெனால்ட்டி என்ன தெரியுமா பண்ணணும், உட்கார வச்சு இந்த மாதிரி முழுக்க முழுக்க இந்த ஆக்சிடென்ட் வீடியோ முட்டை போட்டு காட்டணும். அவனுக்கு போட்டு காட்டணும். ஒரு படத்தில் காட்டுவாங்க பாரு, நட்டி போட்டு ரஜினி படம் விஜய் படம் எல்லாம் போட்டு காட்டுவாங்க பாருங்க. காதல் வரல பாரு. ஆ பாரு, உள்ள பூந்து போறாரு. போ போங்க, யாராவது போய் போங்க. சமயபுரம் திருவிழா ஒன்றும் பாத யாத்திரை ஜென்மா தான் போகணும். பிரிட்ஜு மேலே ஃபுல்லாக ஜாம் ஆகினதுக்குன்னு நினைக்கிறேன். டக்குனால தான் அந்த பிரிட்ஜை கட் பண்ணிட்டாங்க பாருங்க. டக்குனு ஐடியா பண்ணி 2 பிரிட்ஜு இருக்கு, இந்த பிரிட்ஜில் மாற்றிட்டாங்க. இப்போ ரைட்டில் கட் பண்ண போகிறோம்மா. பயங்கர டிராபிக் ஆகுது. அதனால பார்த்துட்டு தினமா வாங்க நண்பர்களே. இதுதான் பழைய ரோடு. இது ரோடு
மாத்தி மாத்தி அனுப்புறாங்க. சமயபுரம் பாத யாத்திரை மக்கள் பாருங்க, நல்லா கூட்டம் கூட்டமா போயிருக்கிறாங்க நண்பர்களே. திருச்சி இந்த பைக் ஓட்டுறவங்களும் பொறுமையே இல்லை நண்பர்களே. என்னவோ சர்வபுரம் போறாங்க. மணரம் ஓட்டணும் என்ன தெரிஞ்சுதான் பாருங்க. ஆமா, இன்னைக்கு என்ன அமாவாசை? இன்னைக்கு அப்புறம் சாமி ஊர்வலம் பாருங்க. அதான் சாமி ஊர்வலம் பாருங்க. அதே போல எல்லா இடத்துலயும் போறாங்கல்ல, அதில் தான் டிராபிக் வண்டி திருப்பி விட்டது காரணம். வேற வேலைக்கு போனாங்களா வண்டி விட்டு கூட இறங்க மாட்டாங்களா?